இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். அண்ணல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து, தென் தமிழகத்திற்கு வருகை தந்து, மதுரையிலே இன்றைய நாளிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நிகழ்த்தினார் என்பது சொல்வதை விட வரலாறு தனக்குத்தானே நிகழ்த்தி கொண்டது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அதுவரை குஜராத்தியர்களுடைய ஆடையை அல்லது மேற்கத்தியவர்களுடைய ஆடையை அணிந்து கொண்டிருந்த அண்ணல் அந்த இரண்டு ஆடைகளையும் துறந்து தென்னிந்தியாவின் தமிழகத்தினுடைய உழவர்களினுடைய அரையாடையை பூண்டு ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நாள். இது வெறும் ஆடை மாற்றுகிற நிகழ்ச்சி என்று சிலர் கூறுகிறார்கள், அல்லது ஒரு கதர் இயக்கம் சார்ந்த விஷயமாகவும் சிலர் கூறுகிறார்கள். இவையெல்லாம் பகுதி அளவில் உண்மை. ஆனால் முழு உண்மை என்னவென்றால், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை முதல் முறையாக விவசாயிகளோடு இணைத்த ஒரு மகத்தான தருணம் இந்த தருணம். விடுதலை போராட்டத்தில் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம் 1921 வரை மேட்டுக்குடிகள், சமூகத்தினுடைய மேல்மட்டத்தை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், இன்னும் சரியாக சொல்லப்போனால் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் மட்டுமே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு நேரத்தில் சாமானிய விவசாயிகளும் விடுதலை போராட்டத்தில் கொண்டு வந்து இணைத்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக விவசாய அரசியலை இணைத்த ஒரு நாளினுடைய நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு. எனவே இன்றைக்கு அண்ணல் காந்தி அரையாடை பூண்ட விவசாயிகளினுடைய அரசியலை தேசிய அரசியலின் மையப்புள்ளியோடு இணைத்த ஒரு நாளினுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி கொண்டாடுகிற பொழுது இன்றைக்கு உறுதியேற்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அண்ணல் காந்தியினுடைய நெறிகள் மிக முக்கியமாக மதவெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக ஆன்மீகமான மத நல்லிணக்கத்தை கொண்ட ஒரு இந்தியாவை படைப்போம் என்பது ஒன்று. இன்னொன்று, அதே விவசாயிகளுக்கு வேளாண் குடிகளுக்கு எதிராக இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று காந்தி வழிநடத்திய அந்த அறநெறியிலே நின்று இன்றைக்கு இந்தியா முழுக்க விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிற ஒரு உறுதியை இந்த நாளிலே உறுதி பூணுவோம். அதுதான் அண்ணல் காந்தியினுடைய அரசியலுக்கு உழவர்களும் உழவர்கள் சார்ந்த இந்திய குடிமக்களும் செய்கிற ஒருமைப்பாட்டு நடவடிக்கை என்று நான் நினைக்கிறேன். இன்றைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் காந்தியினுடைய ஆடை மாற்றி அரையாடை பூண்ட அந்த இடத்திற்கு வழக்கமாக வந்து பெரியவர்கள், குறிப்பாக காந்தியவாதிகள் என்றாலே மனதிலே இருக்கிற சித்திரம் ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கிற வந்து கதராடை போற்றிய பெரியவர்கள், அவர்கள்தான் அந்த இடத்திற்கு வந்து காந்திக்கு மாலை அணிவித்து வந்து காந்தியை போற்றி அவருடைய பிரார்த்தனை பாடலை பாடி செல்வார்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்தது. ஆனால் அதுவல்ல, அடுத்த தலைமுறைக்கு வளரும் தலைமுறை இந்த அரசியலோடு இணைக்கப்பட வேண்டும். குறிப்பாக உழவனின் அரசியலோடு, இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற அரசியலோடு, காந்தி பின்பற்றிய நேர்மையான தூய்மையான அரசியலோடு அடுத்த தலைமுறை இணைக்கப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நூற்றாண்டை குறிக்கும் வண்ணம் 100 குழந்தைகள், பாலகர்கள், சிறுவர்கள் காந்தியினுடைய வேடம் தரித்து இன்றைக்கு அந்த நிகழ்விலே பங்கெடுத்தார்கள். அவர்களோடு நானும் பங்கெடுத்தேன். இது மிக முக்கியமான ஒரு குறியீடு என்று நான் நினைக்கிறேன்.